பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறைவார்த்தை 8. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நாதருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். அவர் பரிசுத்தமான தெய்வம். எனவேதான் அந்த பரிசுத்த தன்மையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே தம்மையே பலியாக கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே அதே தூய்மையான உள்ளம் நமக்கு வேண்டும். நமக்குள் தூய்மையான உள்ளம் இருக்கக்கூடிய நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கின்றோம், ஏன் பரிசுத்தம் தேவை? தவறு செய்கிறவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியா இருக்கிறார்களே, செல்வ செழிப்போடு வாழ்கிறார்களே, அவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைத்திருக்கின்றதே, கை நிறைய சம்பாத்தியம் செய்கிறார்களே என்றெல்லாம் சில நேரங்களில் நமக்குள் ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் நம்மை ஒரு குழப்பத்திற்குள் கொண்டு தள்ளிவிடும். அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே நாம் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். சாத்தான் எளிதாக நம்மை பாவத்தில் விழ வைத்து விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உண்மையிலும் உண்மையுமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் உங்களுக்கு தேவை பரிசுத்தம், அந்த தூய்மை. தூய்மை இல்லாமல் யார் ஒருவரும் கடவுளை காண முடியாது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பொழிவிலே தன்னுடைய சீடர்களுக்கும் அவரை சூழ்ந்து வந்த மக்களுக்கும் அவர் சொன்னார். அதே வார்த்தை தான் இந்த நாளில் அதிகாலையிலே நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவன் ஜபத்தில் எதையெல்லாம் கேட்கிறானோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அடிப்படை தேவையாய் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் நம்மை உண்மையை நோக்கி வழி நடத்தும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக அவர் தந்தை கடவுளை நோக்கி தன்னுடைய சீடர்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபித்தார். யோவான் நற்செய்தி 17:17 இறை வார்த்தை சொல்லுகின்றது, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை, உமது வார்த்தையே பரிசுத்தம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாவிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த தன்மையை பெற்றிருந்தது. அநேக பேர் போதகர்களையும் குருக்களையும் இறைவாக்கினர்களையும் தேடி போகக்கூடிய நேரத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தமாக வாழ விரும்புகிறார்கள், ஆனால் முடிவது இல்லை. இதற்கு ஜெபித்தால் மட்டும் போதாது. கடவுளுடைய வார்த்தையாகிய வசனங்களை வாசித்து தியானிக்க வேண்டும். வேத வசனங்கள் நம்மை பரிசுத்தமாய் மாற்றும். நற்கருணை நாதர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார். எவ்வாறு நீங்கள் கோயிலுக்குள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே உங்களுடைய மிதி அடிகளை கோயிலின் வெளியே வைத்துவிட்டு உள்ளே ஆண்டவரை தரிசிக்க செல்கிறீர்களோ, பரிசுத்தமான தெய்வத்தை தரிசிக்க கோயிலுக்குள் சென்றவுடனே முழங்கால் படியிட்டு உங்களுடைய தலை வணங்கி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, அதே போல் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்நாளிலும் அந்த பரிசுத்தம் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், புனித அகஸ்தினாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள். அவர் மனம் போன வாழ்க்கையில் தன்னுடைய வாலிப பிரயாயத்தில் வாழ்ந்தவர். அவர் தன் கண்ணில் பட்ட எல்லா இச்சைகளுக்கும் அடிமையாகி இருந்தவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அனுபவித்தவர். சிற்றின்பத்தில் மூழ்கி போய் இருந்தவர். ஆனால் அவருடைய தாயார் அவருக்காக தொடர்ந்து பல ஆண்டுகள்
ஜபம் செய்தார். பல ஆண்டுகள் என்றால் ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் ஜபம் செய்தார்கள். அவர்கள் ஜபம் செய்த வேளையிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்தார், ஒரு பரிசுத்தத்தை கொடுத்தார். பரிசுத்தமாய் வாழ முடியாமல் இருந்த பொழுது ஒரு நாள் அவர் ஒரு சத்தத்தை கேட்டார். அந்த சத்தம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது. உரோமியர் 13:13 அதிகாரம் 12-14 உள்ள இறை வார்த்தை எடுத்து வாசி என்கின்ற அந்த சத்தம், அவர் உடனே அந்த வார்த்தைகளை எடுத்து வாசித்தார். அந்த வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது: இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சையை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருடைய உள்ளம் உடைந்து போனது. அவருக்குள் ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் அவருக்குள் கடந்து வந்தது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தாயாருடைய ஜபத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த தாயாருடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர் புனித அகஸ்தினாரை ஒரு புனிதராக உயர்த்தினார். இன்றும் அவரும் ஒரு புனிதராய் இருக்கின்றார். அவருக்காக ஜெபித்தவருடைய தாயாரும் புனிதையாய் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தையினுடைய தேடுதல், இந்த இறை வார்த்தை அவருக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இருளின்குரிய ஆட்சியை களைந்துவிட்டு ஒளியாகிய கடவுளை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தை அவருக்குள் ஒரு உருமான மாற்றத்தை கொடுத்தது. அவர் முழுவதுமாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய வழியில் அவர் நடந்தார். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 9 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: இளைஞர் தன் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு, உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்தோம் என்றால் இளமை பருவத்தை மாசற்றதாய் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வழியில் நாம் நடப்போம் என்றால் நம்மால் பரிசுத்தமாய் இருக்க முடியும். இளமை பருவத்தில் தான் அநேக பாவ சூழ்நிலைகளில் விழுகின்றோம், பாவ சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றோம். அந்த பாவம் ஒரு விதையாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழாதபடி ஒரு தடையாய் இருக்கின்றது. அது பெரிய மரமாய் வளர்வதற்கு முன்பாக வேரோடு அதை பிடுங்கி நாம் தூரை எறியக்கூடிய வேளையில் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வைப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவை, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை தேவை. ஆண்டவருடைய வழியில் நடக்க ஆண்டவர் வாழ்ந்தது போல் நாமும் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அநேக புனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றும் புனிதராக புனிதையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தத்தை தேடி ஓடியவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தவர்கள், திருச்சபையில் நிலைத்திருந்தவர்கள், உண்மைக்கு எதிராக செயல்படாதவர்கள், சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தவர்கள். பாட்டி கதைகளையும் புனை கதைகளையும் பாம்பு கதைகளையும் மக்களுக்கு அறிவிக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இந்த நாளில் நாம் இருக்கிறோமா? அதே போல் பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? ஆண்டவருடைய வார்த்தையில் தியானமாய் இருந்து உண்மையிலே ஆண்டவர் வார்த்தையை தியானித்து நாம் பிரசங்கம் வைக்கின்றோமா, அல்லது கதைகளை சொல்லிக்கொண்டு மக்களை பரிசுத்தத்தில் வாழாதபடி அவர்களை நாம் பாவத்தில் விழ வைக்கிறோமா? எத்தனை பேர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேக பிள்ளைகளை பாவத்தில் விழ வைத்திருக்கிறார்கள். நீங்களும் பாவத்தில் விழுந்து உங்களுடைய ஆத்மாவை துளைத்து கொண்டு இருக்கிறீர்கள். சில நேரங்களில் தவறலாம், அது மனிதனுடைய இயல்பு. ஆனால் தவறி விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நீங்கள் நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அப்படி நடக்கக்கூடிய வேளையிலே, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வேளையிலே உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். நீங்கள் செய்த ஒரு தவறை வைத்து அவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள். அதை காலில் உள்ள தூசியை போல நீங்கள் தட்டி விட்டு நற்கருணை நாதரை பின்பற்றி செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உங்களை உயர்த்துவார். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது: உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தை என் இதயத்தில் நிறுத்தியுள்ளேன் என்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆண்டவுடைய வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி இருக்கிறீர்களா?
ஆண்டுடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறீர்களா? ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து உங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறீர்களா? அப்படி ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து இருக்கின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் போதும், நிறுத்திவிட்டு ஆண்டவரிடம் கடந்து வருவோம். உங்களால் எல்லாம் செய்ய முடியும், ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நம்முடைய பரிசுத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மையை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உமது அன்பு மிகு கருணையினால் எங்களை நிரப்பி, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட பரிசுத்தத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் பரிசுத்தத்துக்குள் கடந்து வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை உமது வார்த்தையின் வழியாக கொடுத்து இருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, நீர் எவ்வாறு புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையில் உடன்பட்டு அவரை ஒரு பரிசுத்தவராய் மாற்றி ஒரு புனிதராய் உயர்த்தியதை போல் எங்களையும் நீர் உயர்த்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து அநேக இடங்களுக்கு போய் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்துமை தேட வேண்டும் என்று சொல்லி அநேக பாஸ்டர்களையும் ஆண்டவரே அநேக குருக்களையும் அழைத்து ஜெபித்திருக்கின்றோம். ஆனாலும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. ஏனென்றால் பாவம் என்கின்ற வேர் எங்களுடைய உள்ளத்தில் இளமை பருவத்தில் இருந்து முளைத்தபடியினால் இந்த நேரத்தில் தகப்பனையும் எங்களை முழுமையாய் உமது பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் எனக்கு பாவ வாழ்க்கை வேண்டாம், பரிசுத்த வாழ்க்கை வேண்டும், தூயது உள்ளத்தோடின் ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபிக்கிறார்களோ, யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கிறார்களோ, அவர்களோடு இணைந்து பாவம் செய்திருக்கிறார்களோ, எல்லா பாவங்களையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. உமது கல்வாரி ரத்தத்தில், கல்வாரி பாதையில் இருந்து சிந்திய ரத்தத்தினாலும், கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய ரத்தத்தினாலும் இந்த பாவங்கள் தூய்மையாக மாறுவனவாக, சிற்றின்ப இச்சைகள் மாறுவனவாக, களியாட்டங்கள் மாறுவனவாக, குடிவெறி மாறி போகும்படியாக ஜெபிக்கின்றேன், கூடா ஒழுக்கம் மாறும்படியாக ஜெபிக்கின்றேன், காம வெறி மாறும்படியாக ஜெபிக்கின்றேன், சண்டை சச்சரவு ஆகியவை மாறும்படியாக உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மையே, நாங்கள் படைகலனாக அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் ஜப விண்ணப்பங்கள் செலுத்திருக்கிறார்களோ அனைத்து ஜப விண்ணப்பங்களையும் உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ நற்கருணையில் இருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றீர். எனவே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக மக்களை பரிசுத்தமாய் மாற்றிவிட்டதற்காக நன்றி. நீர் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய தேவைகளை நிறைவு செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்தரலும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும். ஆமே. அருள் இறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மேன்மை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.